நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்கேஆர் வந்து எப்படின்னா தமிழகத்தின் ஒரு தலைசிறந்த கலைஞன், நாடக கலைஞன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து திரைப்படங்களை ஒரு பெரிய ஒரு இடத்த உச்சத்தை தொடுவார்னு நான் வந்து நம்புகிறேன், மனசார நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஈகை குணம் உள்ளவன். ஏன்னா என்னடா அவன் சொல்லவேனா, அவன் வந்து எனக்கு வந்து நெருங்கிய மாப்பிள்ளை, அதனால் அந்த உரிமை எடுத்துக்கிறேன். நான் ஏழைகளுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்ட மாப்பிள்ளை. அவனோட ஒரு சிறு முயற்சியில் பார்த்தீங்கன்னா, சிறுமி சொல்லக்கூடாது, ஒரு பெரும் முயற்சியில் அன்பாலயம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இல்லத்தை கட்டியிருக்காரு. அதில் வந்து ஆதரவற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நலிந்த பல ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சேவை மையத்தை, அதாவது அன்பாலயம் அப்படின்ற ஒரு சேவை மையத்தை வந்து துவங்க இருக்காரு. அதனுடைய நாள் பார்த்திங்கன்னா தை 24 பிப்ரவரி மாதத்துக்கு வந்து 6ஆம் தேதி. அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லெவலில் மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு பெரிய லெவலில் உதவும்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா வந்து சும்மா வந்து ஒரு பேருக்கு ஓப்பன் பண்ணாமல் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மாப்பிள்ளை தான் எம்கேஆர். அவர் சம்பாரித்து, சுயமாக சம்பாரித்து அதனில் வந்து அதில் வர்ற பணத்தை வந்து இந்த மாதிரி நிறைய ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணுறாப்புல அந்த தை 24, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த திறப்பு விழாவுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். முடிஞ்சால் நீங்களும் வந்து அந்த விழாவை சிறப்பீங்க. நன்றி.